ஃபோர்ஜரிங்கில் எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு லாஸ் உண்டாக்கணும் அல்லது பொதுமக்களுக்கு ஒரு தீங்கு அல்லது இழப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்காங்க, இன்ஜுரி அல்லது டேமேஜ் அப்படிங்க, அல்லது ஏதாவது ஒரு உரிமையை நிலைநாட்டுவதற்கு. உதாரணத்துக்கு சேல் டீடு ஒன்று பழசாக ஒன்று புதுசாக உண்டாக்குதாங்க, அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியை விட்டு கொடுக்க, அல்லது ஒரு ஒப்பந்தம் செய்ய, அல்லது மோசடின்னு அஞ்சு நோக்கங்களுக்காக அது செய்தால் அது ஃபோர்ஜரி. அஞ்சு நோக்கங்களுக்காக என்ன செய்யணும், நோக்கங்களுக்காக பொய்யான ஆவணம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து பொய்யாக புனைதல் அப்படின்னு ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு 463 நோக்கம் அஞ்சு நோக்கத்தை சொல்லியிருக்கோம். சொல்லிட்டு என்ன சொல்லுதோம், 464 வரும்போது தான் பொய்யான ஆவணத்தை எப்படி உண்டாக்குது அப்படின்னு, எப்படி உண்டாக்குது அப்படின்னு சொல்லுதோம். எப்படி உண்டாக்குதுன்னு என்ன சொல்லுதோன்னா, ஒரு ஆள் எழுதின மாதிரி வேற ஒரு ஆள் எழுதியிருந்தார், அவருக்கு நல்லா தெரியுது அவர் எழுதலான்னு இருந்தால் அப்படி எழுதுதார், அல்லது எழுதின பிறகு ஒரு மாற்றத்தை செய்தார், அதை ஆல்டர் பண்ணது, ஒன்று தப்பாக எழுதுது, இன்னொன்று அதை திருத்துதது, மூணாவது என்ன பார்க்கும், அவர் இல்லாத ஆள், ஒரு போதை காரணமாக மனநிலை சரியில்லாத ஆள் என்ன செய்துன்னு தெரியாமல் அவரை ஏமாற்றி வாங்குதோ அப்படிங்க, மூணு விதமாக வாங்கினீங்கன்னா அது பொய்யான ஆவணம் அப்படின்னு வருது. அப்போ பொய்யான ஆவணத்தை அந்த மாதிரியே செய்யலாம். ஒரு உதாரணம் சொன்னால், ஒரு செக்கை எழுதிட்டு அதை 7000 70000 ஆக்குனா அது ஆல்ட்ரேஷன், அல்ல அந்த ஆள் செக்கே கையெழுத்து போடல, அந்த செக்கை எடுத்துகிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா அது இந்த செக்ஷனுக்கு கீழே வருது. ஒரு நல்லா இருக்கவனும் போதையை உண்டாக்கிட்டு அவன்கிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கிக்கிட்டோம்னாலும் அங்கேயும் வருது அப்படின்னு மூணு விதமான விஷயங்களில் வரலாம் பொய்யான ஆவணத்தை. அப்போ பொய்யாக புனைதல்னு ஃபோர்ஜரிங்கிறது அஞ்சு நோக்கத்தை சொல்லியிருக்கோம். அதை எப்படி டாக்குமெண்ட்டை எழுதணும், அஞ்சு நோக்கத்திற்காக பொய்யாக ஒரு ஆவணத்தை தயாரித்தாலும் பொய்யான ஆவணத்தை செய்தது இந்த மூணு விதமாக, ஒன்று எழுதுது, ஒன்று மாற்றுதது, ஒன்று அவன் மனநிலை சரியில்லாமல் இருக்கும்போது வாங்குவது அப்படின்னு இருக்குது. இதைத்தான் நம்ம நேற்று பார்த்தோம். இதுதான் ஆரம்பம். இது புரிஞ்சிட்டிங்கன்னா பின்னால் ஒன்றும் இல்லை. இதில் என்னென்னா, ஒரு சித்தப்பா வெர்சஸ் லலிதாம்மா அப்படிங்கிறது தான் நம்ம டாக்குமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம்னா நான் நேற்று கூட சொன்னேன். ஒரு விஷயத்தை ஆதாரமாக பயன்படுத்தும் நோக்கத்தோடு, அந்த விஷயத்தை பதிவு செய்யும் நோக்கத்துக்கு, இது ஒரு சாட்சியாக வேண்டும் என்ற நோக்கத்திற்கு, எண்ணால் எழுத்தால் அல்லது குறியீடுகள் மூலம் எந்த பொருள் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது என்று விவரிக்கப்படுகிறது, அதை ஒரு ரெக்கார்டாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு திருமண அழைப்பில் அடிச்சு ஒரு பெண்ணு பேர்லையும் இவன் பேர்லையும் அடித்து ஊரெல்லாம் கொடுத்துட்டான், அது வந்து பொய்யான ஆவணம் தான் அது அப்படின்னு அச்சிடப்பட்ட திருமண அழைப்பிதழை ஒரு ஆவணம் என்று அறிவித்து பொய்யான ஆவணங்களின் வரைமுறைக்குள் இது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவான். ஒரு பல்கலைக்கழக தேர்வில் அனுமதிக்காக தவறான சான்றிதழை பயன்படுத்தார், அவரே நான் என் பாஸ் ஆகியிருக்கேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா போடுவாங்க, அது பொய்யான ஆவணத்தை உருவாக்குனல் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் எல்லாம் சரியாக இருக்குது, கையெழுத்து சரி, எழுதுனது சரி, உள்ளே இருக்க விஷயம் தப்பு, அது இதுக்குள்ளே வராது. ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு நன்னடத்தை சர்டிஃபிகேட் கொடுக்காரு, தலைமை ஆசிரியர் லெட்டர் கட்டில் மேலே எழுதியிருக்கிறது கரெக்டு, கொடுக்க ஒரு தலைமை ஆசிரியர் தான். ஆனால் ஒன்று என்ன எழுதுதாங்கன்னா, இல்லாதெல்லாம் எழுதார், 10 வருஷம் வேலை பார்த்துருக்கான், இவர் ரொம்ப நல்ல மனுஷன், அதெல்லாம் எழுதுற, உள்ளே எழுதியிருக்க கண்டென்ட் எல்லாம் தப்பு. அப்படி உள்ள சூழ்நிலையில் அதை பொய்யான ஆவணம்னு சொல்ல முடியாது, அதில் எழுதியிருக்கவர் சரியாக தான் கையெழுத்து போட்டிருக்காரு, உள்ளே எழுதியிருக்கிறது தான் தப்பு. அப்படியாக இருந்தால் அது சீட்டிங்கில் தான் கொண்டு போகலாமே தவிர, மோசடின்னு தான் சொல்லலாமே தவிர, பொய்யான ஆவணத்துக்கு வராது அப்படின்னு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அதில் சொன்னாங்க. இனி பொய்யாக புனைதலுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, ஃபோர்ஜரிக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத 465 சொல்லுவோம். இது பொதுவாக சொல்லிட்டோம் தண்டனையை 465. 466 அதை குறிப்பிட்ட பகுதியாக பிரித்து பிரித்து கொடுக்கும். இதை இதில் ஃபோர்ஜரின்னா எவ்வளவு, அதில் ஃபோர்ஜரினா எவ்வளோன்னு பிரித்து பிரித்து கொடுக்க போகிறோம். 466 நீதிமன்றத்தின் பதிவு தொகுதி அல்லது பொது பதிவேடு, நீதிமன்றத்தில் எழுதக்கூடிய ரெக்கார்டை தப்பாக எழுதுவாங்க, அல்லது பப்ளிக் ரெஜிஸ்டரை தப்பாக வைக்காங்க, அது என்னென்னு லிஸ்ட்டு கொடுக்காங்க, கோர்ட்டு ரெக்கார்டு, பிறப்பு, ஞானஸ்தானம், திருமணம், அடக்கம்,
ஒரு கல்யாணம் சம்மந்தப்பட்டது, இறந்த சர்டிஃபிகேட், இறப்பு பதிவேடு அல்லது பிறப்பு பதிவேடு அல்லது ஞானஸ்தான பதிவேடு, திருமணம், பாப்டிசம்ங்கிறது முன்னால் சட்டங்களில் அதை ஒரு பிறந்த தேதிக்கு ஒரு அத்தாட்சியாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எடுக்கல, ஒரு கேஸ் வந்தது அதிலிருந்து கிறிஸ்தவங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததில் என்ன தேதி பிறந்த தேதின்னு குடித்தாங்களோ அது ஒரு ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் ஒரு ஃப்ராடு வந்ததுலேருந்து அதை நிறுத்திட்டான். பிறப்பு திருமணம் இதுக்கெல்லாம் ஒரு ரெக்கார்டு வச்சுருந்தாங்கன்னு, அது பொது ஊழியர் வைத்திருக்கும் பதிவேடு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க அதில் தப்பு, அல்லது பொது ஊழியர் தனது உத்தியோக தரணில் உண்டாக்கும் சான்றிதழ் அல்லது ஆவணம், ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்காரு, ஒரு டாக்குமெண்ட் கொடுக்காரு, ஒரு வழக்கை நிறுவ அல்லது எதிர்வாதியிட அதில் ஏதேனும் நடவடிக்கைகளுக்க அதிகாரம், ஒரு வக்காலத்து கொடுக்க அதில் ஒரு கையெழுத்து தப்பான கையெழுத்து போடுதாரு, தீர்ப்பை ஒப்புக்கொள்ள அல்லது பவர் ஆஃப் அட்டர்னி, இப்படி இந்த டாக்குமெண்ட்டுகளில் இது கொஞ்சம் முக்கியமான டாக்குமெண்ட் அப்படிங்கிற வகையில் இதுக்கு கொஞ்சம் தண்டனையை கொஞ்சம் கூட கொடுக்கும். 7 வருஷம் வரைக்கும் அப்படி தண்டனையை கொடுக்கும். ஒரு வழக்கில் ஜாமீன் உத்தரவே இதை பொய்யான உத்தரவை தயாரித்து ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டான், அவனை இதுக்குள்ளே கொண்டு வரான். இனி 467 மதிப்பு மிக்க பத்திரம் உயில் போன்றவற்றை பொய்யாக புனைதல். இந்த மதிப்பு மிக்க பத்திரம் நான் ஏற்கனவே சொன்னேன், மதிப்பு மிக்க பத்திரம்ங்கிறது 2-3 இடங்களில் வரும், நிறைய இடங்களில் வரும். இதை நம்ம டெஃபனிஷன்லையும் பார்த்தோம், ஒரு உரிமையை உண்டாக்க, கூட்ட, குறைக்க, இல்லாமாக்க, அல்லது எனக்கு நான் கடன்பட்டு இருக்கிறேன், நான் உனக்கு பொறுப்பாக இருக்கிறேன் அப்படின்னு உண்டாக்க, ஒரு ப்ராமிசர் நோட்டு அல்லது ஒரு சேல் டீடு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதை, அல்லது எனக்கு சொத்தில் ஒரு உரிமையை விட்டு கொடுக்குது. இந்த 3 விஷயம் வர்றது மதிப்பு மிக்க பத்திரம், உரிமையை உண்டாக்க, கூட்ட, குறைக்க அல்லது இல்லை என்றாக்க, அல்லது நான் உனக்கு பொறுப்பில் இருக்கிறேன், நான் உனக்கு கடன்பட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்ல, அல்லது எனக்கு இதில் அதிகாரம் இல்லை, எனக்கு உரிமை இல்லைன்னு விட்டு கொடுக்க, விடுதலை பத்திரம். இந்த 3 விஷயங்களை மதிப்பு மிக்க பத்திரத்துக்குள்ளே கொண்டு வரோம், இந்த 3 விதமான வகைகளில். அப்படி ஒரு மதிப்பு மிக்க பத்திரம் உயில் அல்லது மகனை தத்தெடுக்கும் அதிகாரம் என்று கூறப்படும் ஆவணத்தை, அந்த காலத்தில் மகனை தத்தெடுக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. இப்போ தத்தெடுக்கிறதுங்கிறது அவ்வளவுக்கு முக்கியத்துவம் இல்லை, அந்த காலத்தில் தத்தெடுக்கிறது அதிகமாக இருந்தது. அது எப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலங்களில் கணவனுக்கு மட்டும்தான் தத்தெடுக்க உரிமை இருக்குது. அவர் இறந்துட்டாலும் அதுக்கு பிறகு மனைவி எடுத்தாலும் கணவன் சார்பாக தான் மனைவி எடுக்கிறாள் அப்படின்னு ஒரு வந்தது. பின்னால் அதை மாற்றிட்டாங்க, கணவனுக்கும் தத்தெடுக்கலாம், இப்போ மனைவியும் தத்தெடுக்கலாம், யார் வேணாலும் ஆளுக்கு ஒரு ஆளை தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு, அது தத்தெடுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் இருக்குது. அதில் தத்தெடுக்கிறதுக்கு ஒரு அதிகார பத்திரம் இருக்குது, அது ஒன்று. இந்த 3 விதமான பத்திரங்களை நீங்கள் செய்தீங்கன்னா அங்கே ஒரு தண்டனை. மதிப்பு மிக்க பத்திரம் உயில் அல்லது தத்தெடுக்கும் அதிகார பத்திரம், அல்லது இது அடுத்த கேட்டகரி, எந்த ஒரு நபருக்கும் மதிப்பு மிக்க பத்திரம் செய்யவோ மாற்றவோ அதற்குரிய அசல் வட்டி இலாப பங்கு தொகையை பெற, பணம் அசையா சொத்து மதிப்பு மிக்க பத்திரத்தை பெறவோ வழங்கவோ அதிகாரம் கொடுக்கும் ஆவணத்தை, ஒரு பவரா பட்டாணி. எதுக்கெல்லாம் மதிப்பு மிக்க பத்திரத்தை உண்டாக்குறதுக்கு, மதிப்பு மிக்க செய்ய ஒரு சேல் டீடு எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு பவரா பட்டாணி, அல்லது இதில் இருக்க லாபத்தை வாங்கிக்கோ, இப்படி உள்ள விஷயங்களுக்காக ஒரு அதிகாரம் கொடுக்கும் ஆவணத்தை, அல்லது பணம் செலுத்தப்பட்டதுக்கு ரசீது கொடுக்கறதுக்குள்ள அதிகாரம், பணம் பெற்றுக்கொண்டேன், பொருளை பெற்றுக்கொண்டேன், மதிப்பு மிக்க பத்திரம் வழங்கப்பட்டதை பெற்றுக்கொண்டேன்னு ஒரு பெற்றுக்கொண்டேன்னு ஒரு சீட்டு, அல்லது பணம் பெற்றுக்கொண்டேன்னு ஒரு சீட்டு, இப்படி ஆவணத்தை பொய்யாக புனைந்தால் ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்காங்க. இது கொஞ்சம் சீரியஸ்னஸ், ஏன்னா சொத்து சம்மந்தமானது. நீங்கள் அன்னைக்கு கூட ஏதோ கேள்வியெல்லாம் கேட்டீங்க, ஒரு வீட்டோட பத்திரத்தை தப்பாக எழுதிக்கிட்டாங்கன்னா எப்படி வருது அப்படின்னு. 567 இதுக்கு தண்டனை அதிகம், ஆயுள் தண்டனை வரைக்கும் போகுது. ஒரு கோடேராஜு வெங்கட்ராயுடு வெர்சஸ் மெட்ராஸ்னு ஒரு கேஸு, அதைத்தான் நான் தலைமை ஆசிரியர் சொன்னேன்னே, அவர் ஒரு தப்பெல்லாம் எழுதி கொடுத்தாரு, அதில் இது இதுக்குள்ளே வராது, நீ ஏமாற்றினார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கொண்டான். வேற ஒரு வழக்கில் என்ன செய்தான்னா, அவன் அவங்க ஒரு அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் படம் போட்டிருக்காரு, அதை இவன் எடுக்கணும், என்ன செய்தான், அவன் அப்பா கையெழுத்த போட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டான். இதை ஒருத்தன் வேண்டாதவன் காட்டி கொடுத்துட்டான்.
இது எங்கள் அப்பா, அப்பாவுக்கு ஒரே பையன், எனக்குள்ள சொத்து, இதனால் யாருக்கு தப்பு வந்தது ஒன்றும் இல்லை, நான் கையெழுத்தப்பட்ட எடுத்துட்டான்ட்டாங்க, அது நீதிமன்றம் ஏற்றுக்கிடலை. நீ வந்து அப்பா கையெழுத்த போட்டிருக்க தப்பு, நீ வந்து என்ன செய்யணும், நான் தான் வாரிசுன்னு நீ வாரி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், அதுக்கு அலைச்சல் போகணும், பயண செலவு இருக்குது, அல்லது அரசாங்கத்துக்கு பணம் கட்டணும், இதெல்லாம் இல்லாமல் நீ செய்ததுனால உனக்கு லாபம் இருந்தது, அதனால் அது இதுக்குள்ளே தான் வருது, பொய்யாக புனைதல், அது நீ கையெழுத்துப்பட்ட தப்பு தான் அப்படின்ட்டான். இனி 468, ஏமாற்றுவதற்காக பொய்யாக புனைதல், ஏமாற்றும் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட ஆவணம் அல்லது மின்னணு பதிவு பொய்யாக புனைதல். 420, 415 இதில் வருமானு நேற்று கேட்டீங்க பாருங்கள், அந்த விஷயத்துக்காக இங்கே ஒன்றை கொண்டு வராங்க, ஒரு பொய்யா ஏமாத்ததுக்காக ஒரு ஃபோர்ஜரி நடந்ததுன்னா அது இந்த பிரிவின் கீழ் தண்டனை. ஒரு டாக்குமெண்ட்னு வைங்களேன், சேல் டீடு அல்லது ஒரு பவரா பட்டாணி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆளை காட்டி ஏமாத்துவோம், பொய்யாக ஒரு சேல் டீடு உண்டாக்குதான், பொய்யாக ஒரு பவரா பட்டாணி உண்டாக்குதான், இந்த இடம் எனக்கு தான் இருக்குது, நான் உனக்கு எழுதித்தரேன், அட்வான்ஸ் ஒரு 2 லட்சம் தா அப்படின்னு வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டான். இப்போ என்ன ஆகுது, அவன் சீட்டிங், ஏமாற்றிட்டான். தனது ஏமாற்றுதல் வழியாக மோசடியாக அவர் என்ன செய்தார், அடுத்தவர்கிட்டருந்து பணத்தை வாங்கிட்டார், அது மோசடி. அந்த மோசடிக்காக உதவி செய்வதற்காக என்ன செய்தார், பொய்யாக புனைதல் செய்தார், ஃபோர்ஜரி, ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் காட்டுதார் இல்லையா அது. அப்போ இந்த அவருக்கு 2 செக்ஷன் வரும், 415 அல்லது 420, அது போக பொய்யாக புனைதல், இது போக 468 இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டாங்க, அவரை 468 கீழ் போடணும். ஏற்கனவே சார்ஜில் பற்றி ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜில் பார்க்கும்போது ஒரு குற்றம் 2 செக்ஷனுக்கு கீழே வந்தால் 2 செக்ஷனையும் போடுங்க, ரெண்டையும் சேர்த்து காம்பினேஷனாக உள்ளதையும் அதையும் போடணும். இந்த மாதிரி கேஸில் சார்ஜ் ஷீட்டில் என்னெல்லாம் போடணும், ஒரு சார்ஜ் ஃப்ரேமிங் வரும்போது, குற்றச்சாட்டு வணையும் போது, ஏமாற்றுதல் அவர் செய்த ஒரு குற்றம், பொய்யாக புனைதல் ஒரு குற்றம், 468 கீழ் ஏமாற்றுவதற்காக பொய்யாக புனைதல், 3 எழுதணும், 3 தண்டனை கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க, அல்லது 2 விட்டுட்டு 1 மட்டும், இல்லை இதை மட்டும் வச்சுக்கிடுதான், மற்றதுக்கு தண்டனை கொடுக்கலான்னு விடுவாங்க. ஏமாற்றுவதற்காக பொய்யாக புனைதல் அப்படின்னு வருது 468. 469, இதெல்லாம் பொய்யாக புனைதல் ஃபோர்ஜர்னு சொல்லிட்டு என்னென்ன காரணங்களுக்காக நம்ம தண்டனையை கொடுக்கும், நற்பெயருக்கு தீங்கு விளையும் நோக்கத்திற்காக பொய்யாக புனைதல் ஒரு ஃபோர்ஜரி, காரணம் ஒருவனுடைய பேரை கெடுக்கணும், ஒரு பெண்ணு படம் இருக்குது, ஒரு ஆணு படம் இருக்குது, ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஒட்டிட்டான், பெண்ணு படம் ஆணு படம் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஒட்டிட்டாங்க, ஃபோர்ஜரி ஆகிட்டு இதை வச்சு அவன் பேரை கெடுக்கான். அப்படி செய்தீங்களா இந்த ஆவணத்து இந்த செக்ஷனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு. இதில் 470 பொய்யாக புனையப்பட்ட ஆவணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவான். அங்கே பொய் ஆவணம் தயாரித்தல்னு சொன்னோம், பொய்யாக புனைதல்னு சொல்லணும். இப்போ ஒரு டாக்குமெண்ட்டு பொய்யாக புனையப்பட்ட டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னா, முழுமையாகவோ பகுதியாகவோ பொய்யாக தயாரிக்கப்பட்ட ஆவணம் அல்லது மின்னணு, அதில் அந்த டாக்குமெண்ட்டில் முழுசோ அல்லது ஒரு பகுதியோ பொய்யாக தயாரிக்கப்பட்டால் அது ஃபோர்ஜுடு டாக்குமெண்ட்டு. இனி 471, பொய்யாக புனையப்பட்ட ஆவணம் அல்லது மின்னணு பதிவை உண்மையானது என்று பயன்படுத்துதல். ஒருத்தர் ஃபோர்ஜர் பண்ணுதாரு, இன்னொருத்தர் அதை உண்மை அப்படின்னு பயன்படுத்துறாரு. அப்போ இதில் 2 பேர் வரான், ஒருத்தன் தப்பாக செய்தவன் அதை இன்னொருத்தன் ஒருத்தர் கள்ள சர்டிஃபிகேட் உண்டாகி கொடுத்துட்டான், அதை ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்து வேலை வாங்கிட்டார். இப்போ உண்டாக்குனவரும் தப்பு இவரும் தப்பு, 2 பேர் வராங்க. அதே சமயத்தில் ஒரு ஆள் அவரே கள்ளத்தனமாக ஒரு சர்டிஃபிகேட் உண்டாக்குனார், அவரே போய் அதை உபயோகிக்கார் அப்படின்னு வைங்க, அப்போ அவருக்கு என்ன தண்டனை வரும், அந்த பிரிவுலையும் தண்டனை வரணும், இந்த பிரிவுலையும் தண்டனை வர வேண்டும். மோசடியாக நேர்மையற்ற முறையில் ஒரு பொய்யாக புனையப்பட்ட ஆவணம் மின்னணு பதிவு என்று அறிந்து கொண்டு அல்லது நம்புவதற்கு காரணம் உள்ள போது அதை உண்மையான ஆவணம் என்று பயன்படுத்துகிறார் அப்படின்னா இந்த பிரிவின்கள் தண்டனை.
இதில் தான் ஒரு கேஸு, எஸ்வி ராமராவ் வர்சஸ் அன்னோன் அப்படின்னு ஒரு ஆள், ஐயா என்ன ஒரு பிரிவில் தான் போடணும், ஏன் ரெண்டு பிரிவில் போட்டுதான்னு கேட்காங்க. நீ ஆவணத்தை நீயே தான் பொய்யா உண்டாக்குன, இந்த ஆவணத்தை நீயே உபயோகிச்சிருக்க, அப்போ ரெண்டுலேயும் நீ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்க. 469 பார்த்தோம், நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் குற்றம் அப்படின்னு. நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளோட பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃபோர்ஜரி. அடுத்தது 470 பொய்யாக புனையப்பட்டதுன்னா என்ன டாக்குமெண்ட், அதில் ஏதோ ஒரு பொய்யாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். 471 பொய்யாக புனையப்பட்ட ஆவணத்தை உண்மையானதுன்னு பயன்படுத்துவாங்க, அதாவது ஒருத்தர் செய்தார் இன்னொருத்தர் உபயோகிக்காரு, அவருக்கு ஒரு தண்டனை இவருக்கு ஒரு தண்டனை, ரெண்டு ஒரே ஆளாக இருந்தால் ரெண்டு செக்ஷனுக்குள்ளேயும் தண்டனை. 472 வரும்போது பிரிவு 467 கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்யும் நோக்கத்தோடு போலி முத்திரை. இப்போது ஒரு போலி முத்திரையை உண்டாக்குதார், அது எதுக்காக உண்டாக்குதாருன்னு சொன்னால், அவர் 467 சொல்லுவோம், என்ன சொல்லுதோ ஒரு மதிப்புமிக்க பத்திரத்துக்காக அப்படின்னு சொல்லுது, அல்லது ஒரு வில்லை உண்டாக்குறதுக்காக அப்படின்னு அங்கே பார்த்தோம். அதுக்காக ஒரு போலி முத்திரையை உண்டாக்குனார்னா அதுக்கு தண்டனை அப்படின்னு சீலு பிளேட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கொடுக்காங்க. உதாரணம் ஒரு சேல் டீடு, சேல் டீடுங்கிறது விற்பனை பத்திரங்கிறது ஒரு மதிப்புமிக்க பத்திரம், அந்த மதிப்புமிக்க பத்திரத்தில் பின்பக்கத்தில் சீல் வைக்கும், சப்ரெஜிஸ்டர் சீலு, அந்த சீலை ஒருத்தர் உண்டாக்குனார்னா இந்த பிரிவின் கீழ் தண்டனை. 472 467 சொல்லக்கூடிய குற்றங்களை செய்யும் நோக்கத்துடன் ஒரு சீலை உண்டாக்குதாரு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உண்டாக்குறாரு அப்படின்னு சொன்னால் அவர் தண்டனை. இப்போ 473 வரும்போது அதே குற்றம் செய்தார், 467 சொல்லப்பட்டவை அல்லாமல் வேறு வகையான குற்றங்கள் செய்ய. 467 என்ன சொல்லுதோ அந்த மதிப்புமிக்க பத்திரம் வில்லு அந்த மாதிரி சொல்லுதோம், அதில் போலி முத்திரையை உண்டாக்குனாங்க அப்படின்னு சொன்னால் 472, அது அல்லாத வேறு வகையில் டாக்குமெண்ட்டுகளை உண்டாக்குதாங்க, அதுக்காக ஒரு போலி முத்திரையை செய்தாங்க அப்படின்னு சொன்னால் 473 அப்படின்னு சொல்லணும். அப்போது அந்த மாதிரி டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கையில் தான் நான் சொன்ன ஒரு ஏற்கனவே சொன்ன ஒரு மரங்களை வெட்டி போகும்போது அந்த மரத்தில் ரேஞ்சர் சீல் அடிக்கார், ஒரு சீல் வச்சு ரேஞ்சர் அடித்தாச்சுன்னா ரேஞ்சரோட பெர்மிஷனோடு அந்த சந்தன மரங்கள் வெட்டப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறன்னா செக் போஸ்ட்டில் விட்டுருவாங்க. இவன் அந்த சீலை செய்தாங்க, அந்த சீலை செய்யல, அது இந்த பிரிவின் கீழ் குற்றம்னு வந்தது. 467 அல்லாத வகையில் ஒரு குற்றம், இது மரங்கிறத ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிற வகையில் ஏற்றுக்கிட்டாங்க. டாக்குமெண்ட்டோட ரெஃபரன்ஷன் என்னென்னு சொல்லுங்க, ஏதோ ஒன்றில் எழுதியிருக்காங்க, என்னால் எழுத்தால் அல்லது வேறு வகையில் ஒன்றை பதிவு செய்தாங்க, சாட்சியமாக உபயோகிக்கப்படலாம் அப்படிங்கிற வகையில். இது வந்து என்ன, மரத்தை கொண்டு போகிறதுக்கு ரேஞ்சர் பெர்மிட் பண்ணிட்டாருன்னு பதிவு செய்ததுக்காக கொடுத்தாங்க அது டாக்குமெண்ட்டு, அதில் நீ ஒரு சீல் அடித்த, அது இந்த பிரிவின் கீழ் சட்டம் குற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இனி 474 போலியானது என்பதை அறிந்து அதை உண்மையானதாக பயன்படுத்தும் நோக்கத்துடன் 466 467 விவரிக்கப்பட்ட உண்மையை உடமையாக வைத்திருக்குது. இங்கே என்னென்னா எல்லாம் செய்திருக்கான், உபயோகிக்கலாம், கையில் வச்சுருக்கான், மோசடியாக நேர்மையற்று உண்மையானதாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் போலியானது என்று அறிந்தும் எந்த ஆவணத்தையும் மின்னணு பதிவும் தன் உடமையில் வைத்திருக்கிறார். போலி பாஸ்போர்ட்டு தயாரித்து வச்சுருக்கான், போலி சர்டிஃபிகேட் தயாரித்து வச்சுருக்கான், இன்னும் உபயோகிக்கலை, உபயோகித்தா தானே குற்றம்னு வரப்போகுது. ஆனால் கையில் வச்சுருந்தாலே இந்த பிரிவின் கீழ் தண்டிக்கப் போகிறோம். ஒருத்தர் ஒரு கேஸில் எப்படின்னா, போலியான பெர்மிட்டு தயாரித்து வச்சுருக்காரு, போலி பெர்மிட்டு கேட்டால் கொடுக்கலாம், லாரியில் போலி பெர்மிட்டு உள்ளே இருக்குது, அப்போ இதை நான் உபயோகிக்கலாம், இவங்க கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க உபயோகிக்கலாங்கிற, நீ கையில் வச்சுருந்த, உபயோகிக்கிறதுக்கு வச்சுருந்த, அங்கே செய்தது.
அடுத்தது 467 விவரிக்கப்பட்டுள்ள ஆவணங்களை அங்கீகரிக்க பயன்படுத்தப்படும் கருவி அல்லது குறி போலியாக செய்தல். இது ஆத்தரைசேஷனுக்கு ஏதாவது ஒரு மிஷினில் ஏதாவது அடித்தாங்கன்னா அந்த போலியான ஒரு சாதனம் குறியை கொண்ட பொருளை உடமையாக வைத்திருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் சில மிஷின் வச்சுருப்பாங்க, ஃப்ராங்கிங் மிஷின்னு மிஷின் அடிக்கிறது, கம்பெனிகளில் மிஷின் வச்சுருப்பாங்க ஆத்தரைசேஷனுக்குன்னு. அப்படி ஒரு சாதனம் அல்லது ஒரு குறி கம்பெனி சீல் இருக்குது, அந்த கம்பெனி சீல் அடித்தா கம்பெனி கையெழுத்து போட்டதுக்கு சமம். அப்படி உள்ள சீலை வச்சுருக்கவங்களுக்கு அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி உள்ளது 467 குறிக்கப்பட்டது அல்லாத வேறு வகை. அதில் அடுத்த பிரிவில் தண்டனை 477 உயில் தத்தெடுக்கும் அதிகாரம் அல்லது மதிப்பு மிக்க பத்திரம். இந்த மூணு சேர்ந்தே தான் வரும். உயில், பவர் ஆஃப் அட்டானி, இல்லை உயிர், தத்தெடுக்கும் அதிகாரம், மதிப்பு மிக்க பத்திரம். பவர் ஆஃப் அட்டானிங்கெல்லாம் மதிப்பு மிக்க பத்திரத்தில் வந்துடுது. ஒரு உரிமையை உண்டாக்குகிறது, ஒரு சேல் டீடு மதிப்பு மிக்க பத்திரம் வருது. ஆகியவற்றை மோசடியாக ரத்து செய்தல் அல்லது அழித்தல். ஒரு உயில் ஒருத்தர் எழுதிட்டு செத்து போயிட்டார், மூத்த மகனுக்கு மட்டும்தான் சொத்துன்னு எழுதியிருக்கார். இளைய மங்கையில் உயில் கிடச்சிட்டு இளைய மயம் உயிலாக என்ன செய்வார், கிழிச்சு எரிஞ்சிடுவார். உயில் இல்லைன்னா என்ன செய்யும், சொத்து எல்லாருக்கும் பங்கு வரும், மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கும் ஆளுக்கு பாதின்னு இருக்கும். உயில் இருந்தால் மூத்த மகனுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் என்ன செய்வார், உயிலை அழிச்சிருவார். இப்படி உள்ள வகையில் ஒரு பத்திரத்தை அழிச்சிங்களா, ரத்து செய்தீங்களா, அழிக்கிங்களா, அல்லது ஒழிச்சு வைக்கிங்களா, ஒழிக்க முயற்சி பண்ணுதீங்களா, அல்லது அத்தைய ஆவணத்தை சொத்தொழிப்பு செய்கிறீர்களா, தீயை வச்சு எரிச்சிருதியா, இதெல்லாம் செய்தீங்கன்னா 7 வருஷம். இது கொஞ்சம் மதிப்புமிக்க ஆவணம், வில்லு, தத்தெடுக்க அதிகாரங்கிறதுக்கு கொஞ்சம் பவர் அதிகம் மற்ற டாக்குமெண்ட்டை விட. அதனால் கொஞ்சம் தண்டனையும் இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடுத்தது கணக்குகளை பொய்மைப்படுத்துதல் அப்படின்னு வச்சுருக்கான். ஒரு எழுத்தர், அதிகாரி அல்லது ஊழியராக இருப்பவர் அல்லது பணியாளராக அமர்த்தப்பட்டவர் வேண்டுமென்றே ஏமாற்று நோக்கத்துடன் முதலாளிக்கு சொந்தமான அல்லது அவரிடமுள்ள அவரின் சார்பாக பெறப்பட்ட கணக்கு புத்தகம், மின்னணு பதிவு, காகிதம், எழுதப்பட்டவை, மதிப்புமிக்க பத்திரம் இவற்றை மாற்றுதல், கிழித்தல், பொய்யாக எழுதுதல், பொய்க்கணக்கு எழுதுதை இதுக்குள்ளே கொண்டு வரோம். பொய்யான பதிவு செய்வது அல்லது பொய்யான பதிவு செய்ய தூண்டுவது அல்லது முக்கியமான விவரத்தை எழுத விட்டு விடுவது. 50,000 ரூபா இன்றைக்கி சேலு விற்பனை பண்ணியிருக்காரு, 50,000 ரூபா விற்பனை பண்ணதை கணக்குள்ளே கொண்டு வரல. இப்படி உள்ள பொய்க்கணக்கு எழுதுவதுக்கு 7 வருஷ தண்டனை. இனி சொத்து மற்றும் அடையாள குறிகள் அப்படின்னு வருது. இது இதோட முடிஞ்சு போச்சு. இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இந்த அஸ்ட்ராலஜி இதில் வந்து இந்த இதில் வருமாங்க, அது ஒரு ஆவணம் எடுத்துக்கலாமா? அஸ்ட்ராலஜி என்ன ஆவணம்? அதை வச்சு திருமணம்னா நடைபெறுது இல்லைங்கய்யா, அது உண்மைத்தன்மையாக போய் சொல்ல? இல்லை இல்லை, அது இதுக்குள்ளே வராது. அது வந்து சாட்சிய சட்டம் வரும்போது வரும், அதை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற வகையில் வேணால் அங்கே வரலாம். ஒருத்தன் அஸ்ட்ராலஜியில் எழுதுனா புஸ்தகத்தை கிழிச்சு போட்டு அதனால் என்ன வருது உங்களுக்கு? அதனால் என்ன, அந்த அஸ்ட்ராலஜியை வச்சு ஏமாற்றி திருமணம் பண்ணுறோம்லங்கய்யா? அதுதான் அது வாரது என்ன வருது, அஸ்ட்ராலியா வச்சு ஏமாற்றி திருமணம் பண்ணதா? என்ன தோஷம் இருக்க பிள்ளைய கட்டி கொடுக்குத கேட்கிங்க? பொதுவாக அதில் 468 அதுக்கு அதில் ஜெயிச்சு நிற்க முடியாத என்ன வரும்? சரி, டிக்கெட்டு பிளாக்கில் டிக்கெட் விற்கிறாள் தேட்டரில், ஆ அதே ஆவணம் தான். அது இந்த சட்டத்தில் வராது, அதுக்கு தனிச்சட்டம் இருக்குல்ல, எக்ஸிபிஷன்னா ஏதோ தியேட்டருக்குன்னு தனி சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தில் எழுதியிருக்குமா இருக்கும் டிக்கெட்டை வெளியே வைக்கக்கூடாதுன்னு. சரிங்க, அந்த அவதூறு இருக்குல்லங்கய்யா, அவதூறு, ஆ இன்ஃபர்மேஷன், ஆ அதுக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது ஒருத்தர் படத்து பக்கத்தில் இன்னொருத்தர் அவரோட
இதுக்கு ஒட்டி வச்சுட்டு அவரை கேவலப்படுத்துகிற மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்கய்யா? வித்தியாசம் இல்லை, அவதூறு எப்படி செய்கிறாருங்கிறத பொறுத்து தானே வருது. அதாவது நீங்க ஒருவன் அவதூறு பண்ணணும்னா அவனை பத்தி மோசமா பேசுதோம், இல்ல மோசமா ஒரு பத்திரிகையில் அவனை பத்தி மோசமா பேசுதோம், அல்லது என்ன செய்வீங்க, மோசமான விஷயத்த நீங்க எப்படி மோசமா ஒரு பத்திரிகையில் எழுதுங்கிறதுல ஒரு சோர்ஸ் இது. அவனும் அவன் மனைவி இல்லாத வேறு ஒருவரோடு சென்றார் அப்படின்னு சொல்லுதீங்க, அதுவும் அவதூறு. அவன் படத்தையும் அவன் மனைவி இல்லாத வேறொரு படத்தையும் சேர்த்து ஒட்டி வச்சு கொடுக்கீங்க, இதுவும் அவதூறு தான். இந்த அவதூறு எது வழியாக வருகிறது? பொய்யாக ஒரு ஆவணத்தை புனைந்து வருகிறது. புரியுதா இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம்? சரிங்க, சேர்ந்து வரும். இது அது அவதூறு செய்வதில் ஒரு வழியாக பொய்யான ஆவணம் உண்டாக்கப்பட்டு அதன் வழியாக அவதூறு வருகிறது. இதில் ப்ரூஃபே வந்துடுது. இதில் ஒரு ஆவணம் ப்ரூஃப் வந்துருதுங்க இல்லைங்கய்யா? இதில் இதில் ஆவணம்னு வருது, இதுவும் வரும் அதுவும் வரும், ரெண்டும் வரும். சார் இதில் இப்போ ஞானஸ்தானத்தை பற்றி சொன்னீங்களா சார்? ஆ, அது வந்து ஒரு ஒரு விட்னஸாக எடுத்துக்கலாமா சார்? ஞானஸ்தானம் எடுத்து அது நல்லா தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சர்ச்சில் உள்ளவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சு அது ஞானஸ்தானத்தை ஆஸ் ஏ ப்ரூஃப் ஆஃப் பெர்த் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வலம்புரிஜான்னு ஒருத்தர் இருந்தார், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு எம்பி, அண்ணாதிமுக எம்பி, 22 வயசு என்னவோ தான் ஆயிருந்தது, அவர் 22-25 தான் ஆயிருந்தது. எம்ஜிஆர் அவரை மக்களவைக்கு போட்டார். அவர் என்ன செய்தார்னா, கொஞ்சம் பெர்த் சர்டிஃபிகேட்டை மாற்றுறதுக்கு சர்ச்சில் போய் பாப்டிசம் ரெஜிஸ்டர் எல்லாமே மாற்றிட்டாங்க. அதில் ஒரு பொய்யான சர்டிஃபிகேட்டு சர்ச்சிலருந்தே வாங்கினாங்க. அதிலிருந்து இந்த பாப்டிசத்துக்கு அசிய ப்ரூஃப் ஆஃப் ஏஜுங்கிறத ஏற்றுக்கிட்டது இல்லை. அதே மாதிரி தான் அந்த அஸ்ட்ராலஜி ஒரு கேட்கறதுல ஒரு ஜாதக நோட்டை வச்சு ப்ரூஃப் ஆஃப் ஏஜுக்கு வரலாமா அப்படின்னு வரையில் எவிடன்ஸ் ஆக்டில் என்ன சொல்லணும்னா, அது யார் எழுதுனா அவன் வந்து சொல்லணும், இப்படி இவங்களுடைய அப்பா வந்து என்கிட்ட இந்த டேட்டில் இவன் பிறந்தான், ஜாதகம் எழுதித்தா அப்படின்னு அவர் சாட்சி குண்டில் போனோம். அப்படி உள்ள அதை சொன்னவங்க கேட்டவங்க சொல்லி ப்ரூஃப் ஒன்றா வேணா அங்கே அஸ்ட்ராலஜி அந்த ஜாதக நோட்டு ஒரு ப்ரூஃபாக கொண்டு வர முடியும். அது எவிடன்ஸ் படிக்கையில் வரும். இல்லை சார், இப்போ ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்றதுனாலே அவரை வந்து கிறிஸ்டினா நம்ம பண்ண முடியுமா? அது காம்ப்ளிகேட்டட் திங்க. அதாவது இந்துவாக நடந்து கொண்டால் அவர் இந்து அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்தாரு, அதை விட்டுட்டாரு, பிறகு நான் இந்துவா போகல, இந்துவா போகலன்னாலும் இந்துவா நடந்துக்கிட்டாருன்னா இந்து அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் இந்துவாக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, நான் இந்து கோயிலுக்கு போகிறேன், இந்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் போதும். ஜேசுதாஸ் வந்து கிறிஸ்டின், இந்து கோயிலில் முதல்ல விடலை, அப்புறம் நான் இந்துவாக இருக்கேன், நான் இந்து மேலே நம்பிக்கை இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் போகிறார், அதில் ப்ராப்ளங்கள் இல்லை. ஞானஸ்தானம் வாங்கினார், அதனால் கிறிஸ்டின்னு வேணுமானால் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடங்களில் நீங்கள் கொண்டு போய் அதை ஒரு எவிடன்ஸாக கொடுக்கலாம். நம்ம ஒரு எவிடன்ஸாக கொடுத்தாச்சுன்னா சாட்சிய சட்டத்தில் என்னன்னா, நம்ம கொடுத்தாச்சுன்னா அடுத்த சைடு தோற்று போகும் அப்படின்னா அவர் அந்த பக்கத்துலேருந்து எவிடன்ஸை கொடுக்கணும். நான் ஞானஸ்தானமாக இருந்தால் கூட நான் இப்போ இப்படித்தான் இருக்கேன், நான் ஒரு இந்துவாகவே இருக்கிறேன் அப்படின்னு அவர் ப்ரூஃப் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஐயா ஒரு கல்வெட்டு இல்லைங்கய்யா? ஆ, ராமி எடுத்து அந்த மாதிரி அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க நினைக்க வரலாறுல. ஆமாம், அது புரியாட்டியுமே ஒரு ஆவணமாக எடுத்துக்கிடுவாங்களா? அதை புரிஞ்ச பிறகு ஒரு ஆவணமாக கருதி அது புரியாத ஒன்றும் இல்லை, அது ஆவணமாக எடுக்கலாமே. அது தானே உன்னை பதிவு செய்வதற்காக எதன் மீது எழுதப்பட்டால்? ஆ, மொழி ராமி எழுத்து எழுத்தே புரியலை, அது எந்த காலகட்டங்கிறது மொழியே தெரியாமல் இருந்தாலும் அதை புரிஞ்ச பிறகு எடுத்துக்கலாமா, இல்லை புரியாமே ஆவணம் புரிஞ்சுக்கலாம்? புரியாமல் ஆவணமாக எடுத்து என்ன செய்ய முடியும்? அதான் ஐயா, கல்வெட்டாக இருக்கு அந்த காலத்தில், அதை எப்படி அதை எடுப்பாங்களா ஐயா? அதை எடுக்கலாம், எடுத்து என்ன எழுதுவீங்க, என்ன ரெக்கார்ட் பண்ணுவீங்க? அதான் ஐயா, இது இந்த வரலாற்றை சேர்ந்து இந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு எப்படிங்க அது தெரியாம ஒரு ஆவணமா எடுக்கிறது? அதான் மொழியை தெரியும். ஆ, ஓவியத்தை இல்லைங்க, எல்லாமே சொன்னீங்க, ஓவியமோ ஓலைச்சுவடியோ எண்ணு எழுத்து எல்லாமே ஆவணம்னு சொன்னீங்க. 29 யார் ஆவணமா கொண்டு வர போறாங்க? அதான்
இல்லைங்க, நிறைய கல்வெட்டு அகலாய்வெல்லாம் பண்ணுறாங்களையா? யாராவது ஒரு ஆள் தன் சார்பாக ஒருத்தர் அதை ஆவணமாக கொண்டு வரணுமா இல்லையா? ஒன்று ப்ராசிக்யூஷனோ ஆப்போசிட் சைடோ அப்படி கொண்டு போகும்போது அவங்களோட கடமை, நான் இதை டாக்குமெண்ட்டாக கொண்டு வந்திருக்கேன், இதனுடைய பொருள் இது அப்படின்னு அங்கே சொல்லணும். அது சொல்ல முடிஞ்சா அவர் கொண்டு போய் அது அட்மிட் ஆகும். வெறும் கல்லை தூக்கி வச்சுட்டு என்னவோ கிறுக்கி வச்சுருக்கு, இதை ஆவணமாக எடுத்துக்கிடுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய கடமை யார் அதை ஆவணமாக கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணணும் நினைக்கானோ அவன். புரியுதா? இப்போ சரியா, அது சாட்சிய சட்டத்தில் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு ஒரு கான்செப்டு. யார் தான் சாட்சியை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, ப்ராசிக்யூஷன் கொண்டு வந்து இவன் கொலை பண்ணுனா அப்படின்னு சொல்லணுன்னா கொலை பண்ணான்னு அவனை ப்ரூஃப் பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது, அவரோட பொறுப்பு. அதுதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். சரி, அவர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆப்போசிட் சைடில் என்ன ஆகுது? அவர் நான் கொலை பண்ணலை, இதில் ஒரு எக்ஸெப்ஷனில் வரேன் அப்படின்னு ஆப்போசிட் சைடில் சொல்லணும். முதல்ல கொண்டு வந்தது இதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் அதில் உள்ளதை சொல்ல வேண்டியது ப்ராசிக்யூஷன். இல்லாட்ட என் கடன் வாங்கினா என் இந்த அவருக்கு ப்ராமிசர் நோட்டு அப்படின்னு சொல்லி அவர் இருந்தார்னா ப்ராமிசர் நோட்டை அவர் ப்ரூஃப் பண்ணணும். அந்த ப்ராமிசர் நோட்டை ப்ரூஃப் பண்ணையில் இல்லை அது ஃபோர்ஜுடு அப்படின்னு எழுத்த சைடு ப்ரூவ் பண்ணிடுவான். அப்போ ஃபோர்ஜுடுன்னு என்ன ஆகுது? எழுத்த சைடு சார்பாக தீர்ப்பு வழங்கப்படும். அப்படி ஒரு பொசிஷன் வரும்போது என்ன செய்யணும் இவர்? அது ஃபோர்ஜுடு இல்லை அப்படின்னு இவர் திரும்ப கொண்டு வரணும். அந்த நேரத்தில் ப்ரூஃப் பண்ண வேண்டிய கடமை இவருக்கு. இப்படி ஒரு டாக்குமெண்ட்டுன்னு உள்ளே கொண்டு வரும்போது அதில் உள்ள விஷயங்களை இது என் வழக்கினுடைய தொடர்புடையது அப்படின்னு காட்டணும். அப்போ வழக்குக்கு தொடர்புடையது எப்படின்னு காட்டும்போது இதில் இப்படி எழுதியிருக்கு, இதுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் இந்த டாக்குமெண்ட்டு அட்மிஸ் ஆகும். மற்றபடி டாக்குமெண்ட் அப்படியே உள்ளே கொண்டு போய் கொடுக்கணும். இது டாக்குமெண்ட்டு கல் அப்படி எழுதியிருக்கு அது புரியலைன்னு சொல்ல முடியாது. இது டாக்குமெண்ட், இது கல், இந்த கல்லில் எழுதியிருக்கு, இந்த எழுதியிருக்கிறது இந்த வழக்கோடு இந்த வகையில் தொடர்புடையது, ஆகவே இதை ஒரு ஆவணமாக எடுத்துக்கொண்டு இதை சாட்சியாக எடுக்க வேண்டும்னு அங்கே போய் கேட்கணும். பிரிவு 141-160 வரைக்கும் பொது அமைதிக்கு எதிரான குற்றங்கள். இது கட்டாயம் உங்களுக்கு கேள்வி வரக்கூடிய விஷயமா இருக்கும், போலீஸ் சம்பந்தப்பட்டது. இது 4 வகையான குற்றங்களை கையாளுகிறது. 1 சட்டவிரோத குற்றம், கலவரம், வகுப்புகளுக்குடைய பகை அமளி. இந்த அவர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லினார் இல்லையா, அதை ஏற்கனவே நான் அந்த வகுப்பில் சொல்லியிருந்தேன். எப்படின்னு சொன்னால், சரியான அஃபிஷியலாக இதுதான் இங்கிலீஷு, இதுக்கு தமிழ்னு கிடையாது. அவங்கவுங்க ஒன்றை வச்சுக்கிட்டு தாங்க. அந்த கிட்னாப்பிங்கிறதுக்கு கடத்தல்னு சொல்லியிருக்கோம். அன்றைக்கி ஒருத்தர் என் புக்கில் பிள்ளை பிடித்தல் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதனால தான் அப்படி உள்ள விஷயங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அந்த இங்கிலீஷையும் மேலே படித்து வச்சிங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஓ இதுக்கு இப்படி கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க கேள்வித்தாளில் வேறு விதமான ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கலாம். சட்டவிரோத கூட்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு கூட்டத்தை உருவாக்கும் நபர்களின் பொதுவான நோக்கம் பின்வருவன என்றால், 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களை கொண்ட கூட்டம் சட்டவிரோத கூட்டம். 5 பேருக்கு மேலே இருக்கணும். காமன் இன்டென்ஷன், அது இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே 5 விஷயத்துக்குள்ளே ஒன்றா இருக்கணும். குற்றம் ஒரு வன்முறையால் அல்லது குற்றம் ஒரு வன்முறையை காட்டி மத்திய அல்லது மாநில அரசு அல்லது பாராளுமன்றம், எந்த ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் அத்தகைய அரசு ஊழியரின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தில் பயன்படுத்தும் எந்த ஒரு பொது ஊழியரையும் பயமுறுத்தி பணிய வைக்க, ஒரு அரசாங்கத்தை பயமுறுத்தாங்க, மத்திய அரசை பயமுறுத்தாங்க, மாநில அரசை பொறுத்தாங்க, பாராளுமன்றம் சட்டமன்றம் எல்லாத்தையும். குற்றம் ஒரு வன்முறையை காட்டி, கிரிமினல் ஃபோர்ஸ். அப்போ எதில் தொடங்குதுன்னா, பாராளுமன்றத்தை குற்றம் ஒரு வன்முறையால் பணிய வைக்கணும். கடைசியாக முடியுது ஒரு பொது ஊழியரை. ஒருத்தர் முனிசிபல் கார்பரேஷனில் வேலை பார்க்கார், அவர் வாராரு, அவரை குற்றம் ஒரு வன்முறையால் அவரை பணிய வைக்காங்க. அவர் என்ன செய்தார், வந்து இது என்க்ரோச்மெண்ட் இருக்கான்னு பார்க்க வராரு. குற்றம் ஒரு வன்முறையால் அவர் வேலையை செய்ய விடாமல் இதில் என்க்ரோச்மெண்ட்டு இல்லை, எழுதி கையெழுத்து போடுன்னு கையெழுத்து போட வச்சுட்டாங்க.
இதுதான் நம்பர் ஒன்று. பாராளுமன்றத்தில் தொடங்கி கடைசியாக முடியுது ஒரு பொது ஊழியர். பொது ஊழியர்னு சொன்னால் கார்பரேஷனில் இருக்க கடைசி நிலை ஊழியர் வரைக்கும் வந்துடும். ரெண்டாவது, எந்த ஒரு சட்டத்தையும் எந்த ஒரு சட்ட செயல்முறையும் நிறைவேற்றுவதை எதிர்ப்பதற்கு. இப்போ ஒரு சட்டம் போட்டாங்க, அந்த சட்டப்படி நீங்கள் நடக்கக்கூடாது, அதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சட்டத்தை, சட்ட செயல்முறையை நிறைவேற்றுவை எதிர்ப்பதற்கு அஞ்சுக்கு மேலே உள்ளவங்க வந்தாங்கன்னா அன்லாஃபுல் அசம்மா. எந்த ஒரு சொத்தளிப்பு அல்லது குற்றம், ஒரு அத்துமீறல் அல்லது பிற குற்றங்களை செய்ய, ரெண்டு ஜாதிக்காரான், இவன் இடத்து அவன் வந்துட்டான், அவன் இடத்துக்கு இவன் வந்துட்டான், அவன் நம்ம இடத்துக்குள்ள அவன் நிற்க, அவனை விரட்டி விடணும்னு உள்ளே போகிறாங்க. அல்லது ஒரு வழி, இந்த வழியாக தான் நான் போகணும், அடுத்த ஜாதிக்காரன் அந்த வழிக்குள்ளே போகக்கூடாதுங்க, இது என் இடங்க அவன் இடங்க, ரெண்டு பேரும் நடுவில் இவங்க கூட்டமாக கூடி கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், குற்றம் ஒரு அத்துமீறல் அல்லது சொத்தளிப்பு, எல்லோரும் நாலு பேர் சேர்ந்து வார வழியில் பஸ்ஸை கல்லெழுத்து எறிதான் அஞ்சு பேருக்கு மேலே, இது அன்லாஃபுல் அசம்பிள். நாலாவது, எந்த ஒரு நபருக்கும் குற்றமுறை வன்முறையை காண்பித்து அல்லது குற்றமுறை வன்முறை மூலம் சொத்து உடமையாக பெற்றிருந்ததை எடுத்துக்கொள்வது, அவன் கையில் இருக்க பொசிஷனை பிடுங்குதது, அல்லது எந்த ஒரு நபரின் அனுபவத்தில் உள்ள வழிப்பாதை உரிமை, நீர்வழி உரிமை உடைமையாய்ப்பட்டிருந்ததை பறித்தல், ஏதாவது உரிமையாக உள்ளதாக கருதப்படும் உரிமையை வலியுறுத்தி செயல்படுவதற்கு. அப்போ வழிப்பாதை காலங்காலமாக இருக்காங்க, அஞ்சு பேர் சேர்ந்து அந்த வழிப்பாதை உனக்கு இல்லைப்பா இனி வரக்கூடாதுன்ட்டான், அது அன்லாஃபுல் அசம்பிள். அவன் கையில் இருக்க பொருளை பிடுங்குதாங்க, இது அன்லாஃபுல் அசம்பிளி அப்படிங்கிறத நாலாவது வகையில் சொல்லலாம். அஞ்சாவது, குற்றமொரு வன்முறை மூலம் குற்றமொரு வன்முறையை காண்பிப்பதன் மூலம் எந்த நபருக்கும் சட்டப்பூர்வமாக செய்ய கட்டுப்படாதை செய்யும்படியும் உரிமையுள்ளதை செய்யதை தவிர்க்கும்படியும் கட்டாயப்படுத்துவது. ஒருத்தன் குற்றம் பண்ணியிருக்கான், அரெஸ்ட் பண்ண போகிறீங்க, குற்றம் ஒரு வன்முறை மூலம் ஒரு பத்து பேர் நின்று மறிச்சிட்டாங்க, நீ போகக்கூடாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ சட்டப்பூர்வமாக நீங்கள் செய்ய உரிமை உள்ளதை செய்வதை தவிர்க்க கட்டாயப்படுத்துவது, இதெல்லாம் என்ன குற்றம் ஒரு வன்முறை, குற்றம் ஒரு வன்முறை வருது. கிரிமினல் ஃபோர்ஸ், கிரிமினல் ஃபோர்ஸை உண்டாக்கலாம், அந்த அஞ்சு வகையான நோக்கங்களுக்காக அதில் அஞ்சு பேருக்கு மேலே இருக்கணும், இதுதான் அன்லாஃபுல் அசம்பிளி. இதில் ஒரு விளக்கமாக சொல்லுதாங்க, கூடியிருந்த போது சட்டவிரோதமாக இல்லாத கூட்டம் பின்னர் சட்டவிரோதமாக கூட்டமாக மாறக்கூடும். ஊர் பஞ்சாயத்து கூடியிருக்கு, எல்லாத்தையும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு இல்லைப்பா அதை அப்படி விட்டுறக்கூடாது, நம்ம அந்த இடத்துல போய் நம்ம அந்த இடத்த ஆக்கிரமிச்சிடணுங்க. இப்போ கூடும்போது நல்லா தான் இருந்தாங்க, இப்போ கூட்டத்தில் ஒரு பேச்சு பேசுகிறாங்க, அதை நம்ம போய் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று. அப்போது கூடியிருந்தபோது சட்டவிரோதம் இல்லை, பின்னர் சட்டவிரோதமாக மாறக்கூடும், இதுதான் பிரிவு 141. சந்தை இருந்தால் கேளுங்க, இதில் இது இதுக்கு பின்னால் எல்லாம் இதே தான் வரும். இது முக்கியமான விஷயம், சட்டவிரோதமான கூட்டம் அப்படின்னு அஞ்சு பேருக்கு மேலே இருக்கணும், இதில் சொல்லக்கூடிய அஞ்சு நோக்கத்தில் ஒன்றா இருக்கணும், அப்படி இருக்கும்போது அது சட்டவிரோத கூட்டம் அப்படின்னு வரும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த செக்ஷன் 34(1) காமன் இன்டென்ஷன், அதே மாதிரி சட்டவிரோத கூட்டங்களும் வரும். நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர் பார்த்து அநேகமாக நிறைய இருக்கணும், இதில் அஞ்சு பேருக்கு மேலே காமன் இன்டென்ஷன், ஒரே நோக்கம், அஞ்சு பேருக்கு மேலே இதில் சொல்லியிருக்கக்கூடிய அஞ்சில் ஒன்றா செய்யணும். இனி அடுத்து என்ன போகிறோம்னா, இதில் நிறைய நீதிமன்ற தீர்ப்புகள் இதில் எப்படி வரும்னா, அஞ்சு பேருங்கிறதுல ஒரு கான்செப்ட், அஞ்சு பேர் மேலே நீங்கள் சார்ஜ் ஷீட் போடுதீங்க, ரெண்டு பேர் அக்யூட்டடு அப்படின்னு சொன்னால் அது சட்டவிரோத கூட்டம் இல்லை, ஏன்னா அஞ்சு இல்லை. அதே சமயத்தில் இந்த அஞ்சு பேரும் இனம் காண முடியாத, அடையாளம் காண முடியாத வேறு சிலரும் அப்படின்னு போடுதீங்க, அப்படி சார்ஜ் ஷீட்டு போடும்போது ரெண்டு பேர் அக்யூட்டட் ஆகி போனாலும் இவங்க என்ன ஆகுது, இவரும் கூட அன்லாஃபுல் அசம்பிளி. ஏன்,
இந்த அஞ்சு அல்லாமல் வேறு சிலரும் இருந்தார்கள் அப்படின்னு சார்ஜ் ஷீட் வரும்போது அந்த இடங்களில் அன்லாஃபுல் அசம்பிளி வரும். இதில் முக்கியமானது பொதுவான குறிக்கோள். அப்போது செக்ஷன் 34 ஒரு பொதுவான நோக்கம் நோக்கியும் இங்கேயும் பொதுவான குறிக்கோள் நோக்கியும் ரெண்டுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு வித்தியாசமாக பார்த்திங்கன்னா, பொதுவான நோக்கங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒருங்கிணைந்து பொதுவான கருத்துக்கு ஒன்று செய்தாங்க, கொலை செய்ய பொதுவான நோக்கம். இது ஒரு கூட்டமாக செயல்படுகிறார்கள், ஒரே விஷயமாக இருக்கணும்னு இல்லை, இவங்க எல்லாம் ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை எடுக்க வரணும் அப்படிங்கிறது கூட்டமாக போய் அதை செய்தாங்க. அவன் முதலியே பிளான் பண்ணி வராங்க, இது அப்படின்னு இல்லை, நல்ல சட்டவிரோதம் அல்லாமல் இருந்த கூட்டம் திடீர்னு ஆயிரும். 34 பொதுவான நோக்கம் எது வேணாலும் இருக்கலாம். 141 என்ன இருக்கணும், இதில் சொல்லியிருக்க 5 வந்தால் மட்டும்தான் அந்த ரூலுக்குள்ளே வரும். அப்புறம் 34 ஒரு ரூல் ஆஃப் எவிடன்ஸ். நம்ம ஒருவரை தண்டிக்கும்போது நீயும் அவனும் ஒன்று கூடி இதே காரியத்தை பொதுவான நோக்கத்திற்காக செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்க தான் 34 கொடுக்கும். 34 ஒரு தனித்துவமான குற்றம் அல்ல, ஆனால் அன்லாஃபுல் அசம்பிளி சட்டவிரோத கூட்டம் என்பது தனித்துவமான ஒரு குற்றம். அன்லாஃபுல் அசம்பிளியே ஒரு குற்றச்செயல். 5 சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக இதை செய்ய வேணும் அப்படின்னு கூட்டம் போட்டு பேசிட்டாங்க, அங்கேயே அது குற்றமாயிடுது, அது செயல் நடக்கணும்னு இல்லை. அங்கே செயல் நடந்தால் நடந்த பிறகு ஒரு சாட்சியத்தின் விதியாக நீயும் அவனும் சேர்ந்து செய்தால் 2 ஒரே தண்டனைன்னு சொல்லுதுக்காக தான் செக்ஷன் 34 வருது. இனி 142, சட்டவிரோத கூட்டத்தில் உறுப்பினராக இருப்பவர். அப்போ அந்த சட்டவிரோத கூட்டத்தில் யார் உறுப்பினர் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் வேணும். சட்டவிரோத கூட்டம்னா 5 அதுன்னு சொல்லிட்டோம். எந்த பொருண்மைகள் எந்த ஒரு கும்பலை ஒரு சட்டவிரோதான கும்பலானது அந்த பொருண்மைகளை அறிந்திருக்கும் போது அந்த கூட்டத்தில் இணைபவர். இந்த கூட்டம் இந்த ஒரு செயலுக்காக இருக்கிறது என்று அறிந்து கொண்டே அதில் சேரும் நபர் அந்த கூட்டத்தின் உறுப்பினர். 143, சட்டவிரோத கூட்டத்தில் உறுப்பினராக இருக்கிறவருக்கு 6 வரை நீட்டிக்கப்படக்கூடிய தண்டனை. 144, கொடிய ஆயுதம் ஏந்தி சட்டவிரோத கூட்டத்தில் சேர்பவர். எவரொருவர் எந்த ஒரு கொடிய ஆயுதம் ஏந்தி மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலுக்கு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் எதையாவது ஏந்தி சட்டவிரோத கூட்டத்தில் உறுப்பினராக இருந்தால், துப்பாக்கியோடு போய் இல்லை அருவாளோடு போய் அதில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தண்டனை. 145, கலைந்து செல்ல கட்டளையிட்டிருப்பதை அறிந்து கொண்டே சேர்வது. ஒரு இடத்துல கூட்டமாக இருக்காங்க, அங்கே போயிட்டாங்க, இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு எல்லோரும் கலைஞ்சு போகணும் அப்படின்னு, தாசில்தார் வந்திருக்காரு சத்தம் போடுதார் எல்லோரும் சேராதிங்க வெளியே போயிருங்கன்னு, கட்டளையிடப்பட்டுள்ளதை அறிந்து கொண்டு யார் சேர்ந்தாலும் அதில் தொடர்ந்தாலும் தண்டனை. இனி கலவரம் அப்படிங்கிறத பார்க்கும். சட்டவிரோத கூட்டத்தால் அதன் எந்த ஒரு உறுப்பினராலும் அத்தகைய கூட்டத்தின் பொதுவான குறிக்கோளை நிறைவேற்றுவதில் பலப்பிரயோகம் அல்லது வன்முறை பயன்படுத்தப்படும் போது அக்கூட்டத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் கலவர குற்றத்தில் குற்றவாளி. ரயட் அப்படின்னு சொல்லுவோம், ரயட்டிங். இது எப்படி வருது, சட்டவிரோத கூட்டம் அங்கே ஒரு ஃபோர்ஸ் உபயோகிக்கும்போது வயலன்ஸ் வரும்போது அது கலவரம் என்றாகிறது. எல்லோரும் கூடி நிற்காங்க, பஸ்ஸு வந்தால் எரியணும் அப்படின்னு, சொத்தளிப்பு செய்யணும் அப்படின்னு, அந்த மாதிரி நேரத்தில் அது வந்து அன்லாஃபுல் அசம்பிளி. எப்போ கல்லை தூக்கி எரிஞ்சு உடச்சிட்டானோ அப்போது அது என்ன ஆகிடுது, கலவரம் ஆயிடும். வன்முறை வரும்போது அன்லாஃபுல் அசம்பிளி சட்டவிரோத கூட்டம் என்பது ஒரு கலவரம் என்றாகிறது. 147, கலவரத்திற்கான தண்டனை. அந்த கலவரம் டெஃபனிஷனுக்குள்ளே வந்தால் என்ன தண்டனை. 148, கொடிய ஆயுதங்களுடன் தண்டனை. கொடிய ஆயுதங்களுடன் கலவர செய்தால் என்ன தண்டனை அப்படின்னு.
149 இதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். பொதுவான குறிக்கோளை நிறைவேற்றும் போது செய்த குற்றத்திற்கு சட்டவிரோத கூட்டத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் குற்றவாளி. சட்டவிரோத கூட்டத்தின் எந்த ஒரு உறுப்பினரும் அந்த கூட்டத்தின் பொதுவான குறிக்கோளை நிறைவேற்றும் போது குற்றம் செய்தால் அந்த கூட்டத்தின் உறுப்பினர்கள் அந்த பொதுவான குறிக்கோளை நிறைவேற்றும் போது அத்தகைய குற்றச்செயல் செய்யப்படலாம் என்று அறிந்திருந்தால் கூட்டத்தை செய்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்த ஒவ்வொரு நபரும் தெரியும். ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அது ட்ரெஸ்பாஸுக்காக போகிறாங்க, ஏ நம்ம ஜாதிகார இடம் அவன் ஜாதிகாரன் கையில் இருக்குன்னு கூட்டம் போகுது, அன்லாஃபுல் அசம்பிளி. அங்கே போய் ஒரு கொலை பண்ணிட்டான், கலவரம் ஆயிட்டு, ஏன்னா வன்முறை வந்துட்டு. அந்த சூழ்நிலையில் பொதுவான குறிக்கோளை நிறைவேற்றும் போது குற்றம் செய்தால் ட்ரெஸ்பாஸுக்காக போகிறாங்க, எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க, கொலை நடந்து விட்டது, குற்றம் நிகழ்ந்து விட்டது, அல்லது அந்த குற்றம் நிறையும்போது அத்தகைய குற்றச்செயல் செய்யப்படலாம் என்று அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளியாகிறார்கள். யாரோ ஒருத்தந்தான் கொன்னா எல்லாரும் கொலை செய்தது போல தண்டிக்கப்படுவார்கள். அப்படி உள்ள சூழ்நிலையில் தான் 5 பேருக்கு மேலேயா கீழேயான பிரச்சனை வரும். வேற ஒரு வழக்கில் தரம்பால் எதிர் உத்தரப்பிரதேசத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டதில் 18 பேர், 4 பேரை தவிர எல்லாரும் என்ன செய்தாங்க, உயர்நீதிமன்றம் விட்டுட்டாங்க. ஆனால் 4 பேரை கொண்டு வந்து இந்த அன்லாஃபுல் அசம்பிளி அப்படின்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அது சரியில்லை, 5 பேர் இருந்தால் தான் வரணும், அதனால் இது அன்லாஃபுல் அசம்பிளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வேறு பெயரிடப்படாத நபர்கள் அடையாளம் காணப்படாத நபர்களும் கூட செய்தார்கள் அப்படின்னு ப்ரூஃபாக இருந்தார்னா அந்த இடத்துல வரலாம். இதே மாதிரி தான் வேறு ஒரு வழக்கில் ஒரு இதே மாதிரி தகராறு செய்தாங்க, எல்லாம் போக ஒரு 3 பேர் தான் இருக்கான்னு வைங்க, 3 பேர் இருக்கையில் ஐயா 3 பேர் தான் இருக்கும், ஆனால் எங்களை எல்லோரும் பொறுப்பு கிடையாது அப்படின்னு கேட்காங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க நீதிமன்றம், நீங்கள் செய்திருக்க குற்றங்களை பார்க்கும்போது அது கட்டாயம் 3 பேரால் செய்ய முடியாது, 3க்கு மேற்பட்டவர்கள் இருக்கணும், 5க்கு மேற்பட்டவர்கள் இருக்கணும், அதனால் நீங்கள் சட்டவிரோத கூட்டம்தான் அப்படின்னு சொன்னி அதில் தண்டனை கொடுக்காங்க. இனி சட்டவிரோத கூட்டத்தில் சேர நபர்களை பணி அமர்த்தல் அல்லது பணி அமர்த்தலில் ஆதரவு கொடுத்தல், அதுக்கு ஒரு தண்டனை, அதாவது கூலிக்கு ஆளை வைக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத அதில் சொல்லுவாங்க. இனி உள்ளதை 150 முடிச்சுக்கிடுவோம், பாக்கியை நாளைக்கு பார்க்கலாம்.